தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் ஆதி காமாட்சி எனப்படும் ஆதிபீட பரமேஸ்வரி காளிகாம்பாள் கோவிலில் மகா கும்பாபிஷேகம். காஞ்சிபுரத்தில் பழமையும் வரலாற்று சிறப்பும் வாய்ந்த ஆதிபீட பரமேஸ்வரி காளிகாம்பாள் கோவில் கும்பாபிஷேகத்தையொட்டி யாகசாலை பூஜைகள் இம்மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கே கணபதி பூஜையுடன் தொடங்கியன. மறுநாள் நவகிரக ஹோமம், மூர்த்தி ஹோமம் ஆகியவை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புதன்கிழமை 6ஆம் கால யாக பூஜைகள், தீபாராதனைகள் நிறைவு பெற்ற பிறகு புனிதநீர் குடங்கள் சிவாச்சாரியார்களால் கோபுரங்களுக்கு மங்கள வாத்தியங்களுடன் எடுத்து செல்லப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவர் காளிகாம்பாளுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் அறநிலைத்துறை இணை ஆணையர் ரா வான்மதி, உதவி ஆணையர் லட்சுமிகாந்தன் பாரதி, கல்கத்தா தலைமை நீதிபதி சிவஞானத்தின் மனைவி கிருஷ்ணவேணி சிவஞானம், திருவண்ணாமலை ஆதிலிங்காச்சாரியா குருசுவாமிகள் ஆதீன மடத்தின் 65வது பீடாதிபதி சிவராஜ குருசுவாமிகள் ஆகியோர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவில் ஓதுவார் தமிழ்செல்வன் கும்பாபிஷேகத்தை நேர்முக வர்ணனை செய்தார். அறநிலைத்துறை ஆய்வாளர்கள், செயல் அலுவலர்கள், பொதுமக்கள் பலரும் திரளாக கலந்து கொண்டனர். கும்பாபிஷேகத்தையொட்டி ஆலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வான வேடிக்கைகளும் நடைபெற்றன. விழா ஏற்பாடுகளை திருப்பணி குழுவினர், கோவில் அறங்காவலர்கள் குழுவினர், திருக்கோவில் அர்ச்சகர்கள் ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.